நெட்டி ஃபரியோ பார்க்குற விவாசம் இருக்கும் வணக்கம். நேர்கொண்ட பார்வை ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் சொல்லி எதிர்பார்த்து இருக்கும் போது, அதுக்கு முன்னாலே இப்போ நேர்கொண்ட பார்வை வந்து தியேட்டரில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படி எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 25ஆம் தேதி இல்லைனா ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்டிப்பாக நேர்கொண்ட பார்வை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீம் சைட்லேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த 2 தேதியுமே வேலைக்கிழமை அப்படின்றதுனால ஏதாவது ஒரு தேதியில் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம் தொடர்ந்து படம் வந்து ஓடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக அந்த தேதியில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு விடாப்புடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கான காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதி சப்போஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 5 நாளுக்குள்ளே வந்து பிரபாஸ் நடிக்கிற ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டான அந்த சாகோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது, அப்படி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நேர்கொண்ட பார்வையோட கலெக்ஷன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்டே நம்ம வந்துடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரியான பிளான் போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்தில் டீம் சைட்ல இருந்து உண்மையிலே நேர்கொண்ட பார்வை வந்து எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு கூடி சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் நேர்கொண்ட பார்வை படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை பார்க்கும் போதே கண்டிப்பா தலையே இதுக்கு முன்னால எல்லா படத்திலையும் நம்ம எப்படி ரசிச்சோமோ அப்படிதான் இந்த படத்தை வந்து ரசிக்க போறோம். அதுலயும் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் தலையை அஜித்தை வந்து நம்ம பொருத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு அந்த டீசரை பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தலை அஜித் வந்து அட்வொகேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றாரு. சிட்டிசன்ல வந்து பண்ணிருப்பாரு, ஆனா இதுல வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பண்றாரு அப்படின்ற போது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா எப்படி ஒரு ஃபிட்டின் ஆகி காமிக்க போறாங்க சொல்லிட்டு எல்லாமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பா தான் இருக்குது. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கும் போது நேர்கொண்ட பார்வை ஒரு அதிர வைக்கிற படமா இருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும் போது இப்போ அந்த படத்துல இருந்து என்ன ஒரு செம்மையான அப்டேட் வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பெரிய ஹீரோஸோட படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது ஃபேன்ஸ் வித்தியாசமான ரெக்கார்ட் ஏதாவது ஒன்று பண்றதுக்காக இந்த கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம், அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து ஏதாவது இந்த பூவெல்லாம் தூவி விடுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவாங்க. அப்படி இப்போ மறுபடியும் திருவள்ளூர்ல இருக்கிற அந்த தலை ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குரூப்க்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, தலை வணங்கா தலை குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கொண்ட பறவை இந்த படமே வந்து ஒரு அட்வொகேட் படம் அப்படின்றதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வந்து ஒரு 10 மணி ஷோ இல்லைன்னா 11 மணி ஷோ வந்து ஸ்பெஷலா அட்வொகேட்ஸ் எல்லாருக்காக மட்டும் போட போறாங்களாம். ஆனா இதுல வந்து டிக்கெட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். அட்வொகேட் அப்படின்ற ஐடி மட்டும் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து காமன் பீப்புள்ஸ் மட்டும் இல்லாம அட்வொகேட்டுக்குமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஷோ நடந்துச்சு அப்படின்னா உண்மையில அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்து கௌரவிக்கிற மாதிரி ஒரு செம்மையான ஒரு விஷயமா இருக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். இது அதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்தில் இதை பார்த்தினா ஒரு செம்மையான அப்டேட்டும் வந்து அஃபிஷியலாகவே வரும் சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கும் போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால வந்து சிவகாசி சொல்லிட்டு தளபதியோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து பாஸ்கர் அவர்கள் வந்து அட்வொகேட்டாக பண்ணியிருப்பாரு. அப்போ தளபதி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பாஸ்கரை பயங்கரம் வந்து கலாய்ப்பாரு. அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அட்வொகேட்டை வந்து ரொம்ப டீஸ் பண்ணுற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தளபதி மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேஸ் அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே வந்து அட்வொகேட்ஸ் வந்து யாரும் பெருசாக டீஸ் பண்ணுறது, அவங்களை கலாய்க்கிறது, அந்த மாதிரி படங்கள் எதுவுமே பெருசாக வரல. இப்போ மறுபடியும் அட்வொகேட்ஸே வந்து கௌரவிக்கிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும்போது உண்மையிலே ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தலை அஜித்தை வந்து அட்வொகேட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெட்டி ஃபோரியோவில் வேர்ல்டு கப்புக்கான குஸ் ப்ரோக்ராம் வந்து போயிட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்றத மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஹேஷ்டாக் வேர்ல்டு கப் வித் நெட்டி ஃபரியோ அப்படின்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்கிற சில பேருக்கு வந்து சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி சிந்து பாத் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Thank you.